இயேசுவின் திருஇருதய பக்தியினால் வரும் நன்மைகள். இயேசுவின் அன்பு நிறைந்த இருதயமும் புனித மரியாயின் அன்புள்ள இருதயமும். மே மாதம் மரியன்னையின் மாசற்ற இருதயத்துக்கும் ஜூன் மாதம் இயேசுவின் திருஇருதயத்துக்கும் தனித்தனியே ஆராதனை ஸ்தோத்திரம் செலுத்தின பிற்பாடு இன்று அவ்விரு இருதயங்களுக்கும் சேர்த்து நமது சிநேகப்பற்றுதலை காண்பிப்போமாக. இந்த இரண்டு இருதயங்களுக்கும் எவ்வளவு ஒருமைப்பாடு இருக்கிறதென்றால் அவைகளை ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க முடியாது. ஒரு இருதயமானது தன்னிலே நம்மை இன்னொரு இருதயத்துக்கு இட்டு கொண்டு போகிறது. ஒரு நாள் ஒரு பக்தியுள்ள சகோதரி தன் ஆண்டவரை நோக்கி அவருடைய திரு இருதயத்தில் பிரவேசிக்க தான் வெகு ஆசையுள்ளவராயிருக்கிறதை வெளியிட்டு இந்த ஆசை நிறைவேறும்படி தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். இயேசு கிறிஸ்துநாதர் பதிலாக, நமது இருதயத்தில் நீ பிரவேசிக்க பிரியப்பட்டால் மரியன்னையின் வழியாய் நம்மிடம் வா, நமது மாதாதான் நமது இருதயத்துக்கு வாசல் படி என்றார். ஆதலால் மரியன்னையின் வழியாக இயேசுவின் திரு இருதயத்தை அண்டி போவோமாக. புனித மரியாதான் இடையர்களையும் மூன்று அரசர்களையும் திவ்ய பாலகனாகிய இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்த்தாள். மரியன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட சகலரையும் நித்திய பாக்கியமாகிய இயேசுவின் மகிமை நிறைந்த இருதயத்துக்குள் கொண்டு போய் சேர்ப்பாள். ஆதலால் திருச்சபையானது மரியன்னையை நோக்கி மோட்சத்தின் வாசல்படி என்று அழைக்கிறது. சரியே, மரியன்னை நமது ஆண்டவருடைய தாயாராயிருக்கிறதை பற்றி சர்வேஸ்வரனுக்கு பிற்பாடு சகலருக்கும் மேலான மகிமையில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறாள். ஆதாம் என்பவருடைய மக்களுள் புனித கன்னிமரியாய்தான் ஜென்ம பாவமின்றி ஜென்மித்த விசேஷ சுதந்திரம் பெற்றவள். ஜென்ம தோஷமென்று ஜென்மித்த அந்த சனத்திலேதான் அவளுடைய இருதயமானது எவ்வளவு ஏராளமான கொடைகளால் அலங்கரிக்கப்பட்டதென்றால் சகல சம்மனசுகளுக்கும் புனிதர்களுக்கும் மேலாய் உயர்த்தி ஸ்தாபிக்கப்பட்டாள். இயேசுவின் திரு இருதயத்தினிடம் மரியன்னைக்கு சொல்லொன்னா செல்வாக்கு இருப்பதால் உனக்கு வரும் சகல துன்பத்திலும் மரியன்னையின் பெயரை உச்சரிக்க கவலை கொள். அவளுடைய திருநாமம் எப்போதும் உன் நாவிலும் இருதயத்திலும் இருக்கட்டும். நமக்கு உதவி புரிய அவளுடைய சக்தியும் நல்ல மனதும் ஒருபோதும் குறைவுபடாது. ஏனென்றால் அவள் பரலோக ராக்கினி, தேவகுமாரனுடைய தாய், இரக்கமும் உருக்கமான அன்பும் நிறைந்த தாய். அவளே தன் மன்றாட்டால் சர்வ வல்லபம் உள்ளவள் என்று புனித பெர்னர்த் என்பவர் வெகு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். மரியன்னை சர்வேஸ்வரனை மன்றாடுகிறாள். ஏனென்றால் அவள் தெய்வம் அல்ல, ஆனால் சர்வேஸ்வரனுடைய மகா உச்சிதமான உத்தம சிருஷ்டி. அவளுக்கு சர்வேஸ்வரன் எப்போதும் செவி கொடுப்பார். அவளுடைய சகல மன்றாட்டும் கொடுக்கப்படும். இயேசு தமது அருட்கொடைகளை எல்லாம் மனிதர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பவளாக தமது திருத்தாயை நியமித்திருக்கிறார். தம் தாய் மேல் வைத்த சிநேகத்தால் அவள் கையில் தனக்கு சொந்தமான திவ்ய பொக்கிஷங்களை எல்லாம் ஒப்படைத்து அவள் இஷ்டம்போல் பக்தர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படி உத்தரவு பண்ணுகிற ஒரு இளவரசனுக்கு ஒத்த வண்ணம் நமது ஆண்டவரும் தமது தாய் மடியில் நடந்து தாய் நாட்டில் நடந்து கொள்கிறார். இவ்வகையாய் எல்லா உபகார சகாயங்களும் அரசரிடமிருந்து வருகிறது, ஆனால் தாயார் அவைகளை பங்கிட்டு கொடுக்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் கொடைகளையும் பலன்களையும் தேவதாய் நமக்கு அளிப்பவளாயிருப்பதால் தேவதாயார் பேரில் பக்தி உள்ளவர்கள் மோட்ச பாக்கியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எனலாம். இந்த நல்ல தாயிடத்தில் எவ்வளவு வல்லமையும் இரக்கமும் இருக்கிறதென்றால் யார் யார் தன்னை நோக்கி சிநேகிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் ரட்சிப்பாள். ஜீவிய காலத்திலும் விசேஷமாய் மரண நேரத்திலும் நம்முடைய சத்துருக்களிடமிருந்து நம்மை காப்பாற்றுவாள். மேல் சொன்னவைகளை எல்லாம் அறிந்த நாம் மோட்சத்துக்கு ராக்கினியும் சர்வேஸ்வரனுக்கு மாதாவும் கப்ரியேல் என்னும் அவ்வளவு மரியாதை வணக்கம் காண்பித்த பரிசுத்த கன்னிகையும் எந்த நல்ல மைந்தனும் தன் தாய்க்கு காட்டின சங்கைக்கும் சிநேகத்துக்கும் மேலாய் திவ்ய இயேசு சங்கித்தும் சிநேகித்தும் வந்த தமது மாதாவாகிய மரியன்னைக்கு சங்கை செய்வதும் அவளை நோக்கி மன்றாடுவதும் கூடாதென்று மறுதளித்து இன்னும் அத்தேவதாயை நிந்தனை செய்வோரை நாம் என்னென்று சொல்லுவோம்? அவர்கள் பேரில் இரக்கப்பட எவ்வளவு நியாயம் உண்டு? தன் தாயின் மேல் சொன்ன தூஷணம் தனக்கே என்று ஒரு நல்ல குமாரன் எப்போதும் எண்ணிக்கொள்வான். திரு கன்னிமரியாயை தூஷிக்கிறவர்கள் ஒரு நாள் அவருடைய திருக்குமாரன் இயேசுவின் சிம்மாசனத்துக்கு முன் வந்து நிற்க வேண்டும்.
அந்நேரத்தில்தான் மனு மக்களுக்குள் மிக்க நேசத்துக்கு பாத்திரமான திவ்ய இயேசு தமது தாயின் பெயருக்கும் தமது தாயின் பெயரோடு இணைப்பிரியாத தமது சொந்த பெயருக்கும் பழுது வருவித்தவர்களுக்கு கடின தீர்ப்பு செய்வார். இயேசுவின் திருஇருதய பக்தர்கள் அனைவரும் தங்களுக்கு சொந்த தாயாகிய தேவதாயை உண்மையில் சங்கித்து சிநேகிப்பார்கள். இதோ உன் தாய், புனித அருளப்பரை நோக்கி கல்வாரி மலையில் அவர் சொன்னது போல் அவர்களுக்கும் சொல்லுவார். புனித அருளப்பரை போல் பக்தி பற்றுதலோடு நாமும் அவளை அன்பு செய்வோமாகில் நாம் பாவத்தை விலக்கி புண்ணியத்தை செய்ய அவள் நமக்கு உதவி செய்து தனது நேசகுமாரன் இயேசுவின் திருஇருதயத்திற்குள் நம்மை இட்டு கொண்டு போவாள். இயேசுவின் திருஇருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்தும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமீன். முதலாவது பத்து மணியில் பிற சமயத்தினரால் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். இரண்டாவது பத்து மணியில் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். மூன்றாவது பத்து மணியில் நாம் அனைவரும் கட்டி கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். நான்காவது பத்து மணியில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும்.
இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே என் ரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். 5:10 எல்லோரும் திருஇருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமலா அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவின் மதுரமான திருஇருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் ரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். இயேசுவின் திருஇருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமெல்லாம் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திருஇருதயம் எங்கும் போற்றப்படுவதாக. திருஇருதயத்தின் அன்பரான புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திருஇருதயமே உமது ராஜ்யம் வருக, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எனது ஜபம் தபம் அனுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும். ஆமீன். திருஇருதய நவநாள் ஜபம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்திலிருந்து உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், இப்பொழுது நமக்கு வேண்டிய மன்றாட்டை மௌனமாக கூறவும். சகல நன்மைத்தனங்களுக்கும் பேறுபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திருஇருதயத்தினின்று அல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயால சம்பன்ன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திருஇருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திருஇருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருளுவீர் என்று நம்பியிருக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாகியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திருஇருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிருத முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திருஇருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திருஇருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திருஇருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திருஇருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திருஇருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திருஇருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். திரு இருதயம் அன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உதரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி.
இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. அன்பு தீ சுவாலி தெரியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றுமுறிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. இறை தன்மை முழுமையாய் தங்கி வாழும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றி மகிழ செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. நித்திய சகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயைசெய்து மீட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கியருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.